12 மணி நேர வேலை என்ற சட்டத்திருத்த மசோதாவின் மூலம் ஒட்டுமொத்த தொழிலாளர்களின் உரிமையை பறிக்க முனைந்த ஸ்டாலின் அரசு தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு என்ற மற்றொரு சட்டத்தின் மூலம் இயற்கை வளங்களை அழித்து ஒழிக்க திட்டமிட்டு புதிய மசோதா ஒன்றை நிறைவேற்றியிருப்பது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இது இயற்கை ஆர்வலர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் மக்களுக்கான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதோ இல்லையோ, ஆனால் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு அடுக்கடுக்காக மக்கள் விரோத மசோதாக்களை நிறைவேற்றி முடித்துள்ளது என்று சொல்வது சால பொருத்தமாக இருக்கும். சட்டப்பேரவை கூட்டத்தின் கடைசி நாளான April 21 அன்று பல்வேறு துறைகளை சார்ந்த 15 சட்ட மசோதாக்கள் அவசரகதியில் நிறைவேற்றப்பட்டன. ஆக மொத்தம் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் 17 மசோதாக்களை திமுக அரசு நிறைவேற்றிவிட்டது. ஆனால் இதில் வேடிக்கை என்னவெனில், அந்த சட்ட மசோதாக்கள் குறித்த அடிப்படை தகவல்கள் கூட அவையிலிருந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை என்பதுதான். சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்ட 12 மணி நேர வேலைக்கான தொழிற்சாலை சட்டத்திருத்த மசோதாவை போல மற்றொரு ஆபத்தான மசோதா தமிழ்நாடு ஒருங்கிணைப்பு சட்டம், அதாவது தமிழ்நாடு லேண்ட் கன்சாலிடேஷன் ஃபார் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ் என்பதாகும். வருவாய்த்துறை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் மாநிலத்துக்கான முக்கியத்துவம் வாய்ந்த பெரிய திட்டங்களுக்காக அரசு நிலங்களை ஒருங்கிணைக்கும் செயல்முறையை முறைப்படுத்தும் வகையிலான தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சிறப்பு திட்டங்களுக்கான சட்ட மசோதாவை அறிமுகம் செய்து அதை நிறைவேற்றினார். இந்த சட்ட மசோதாவின் முக்கிய அம்சம் என்னவென்றால், இனி தமிழ்நாட்டில் பெருநிறுவனங்கள் சுற்றுச்சூழலை அழிக்கக்கூடிய எந்த ஒரு தொழிலையும் தங்குதடையின்றி கொண்டு வரலாம் என்ற உத்தரவாதத்தை அளிப்பதேயாகும். புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால், தமிழகத்தில் உள்ள நிலம், நீர்நிலைகள் மற்றும் ஏரி, நீரோடைகள், குளங்கள் போன்றவற்றை சிறப்பு திட்டங்கள் என்ற பெயரில் தனியார் பெருநிறுவனங்களுக்கு சட்டப்பூர்வமாக தாரை பார்க்கும் சட்டமாகும். தமிழக அரசின் இந்த முயற்சிக்கு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். தமிழக சட்டமன்றத்தில் அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் கொண்டு வந்த இந்த சட்ட மசோதா எந்த விதமான விவாதமும் இன்றி குரல் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்ட முறை ஜனநாயக விரோதமானது என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். அதேபோல் இந்த மசோதாவின் நோக்க காரண விளக்க உரையில் பொருளாதாரம் மற்றும் உற்பத்தி மேம்பாட்டில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக நிலங்கள் உள்ளன. அந்த நிலங்கள் உள்ளாட்சி சட்டங்களால் நிர்வகிக்கப்படுகின்றன. எனவே இந்த நிலங்களை ஒருங்கிணைப்பது, அதை பிறருக்கு குத்தகைக்கு விடுவது மற்றும் பிற நிறுவனங்களுக்கு ஒப்படைப்பதற்கு பல்வேறு நிர்வாக உத்தரவுகள் பெற வேண்டியுள்ளது. அதனால் நிலத்தை ஒருங்கிணைப்பதற்கு காலதாமதம் ஏற்படுவதால் இந்த புதிய சட்ட மசோதா கொண்டு வரப்படுவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் சட்டங்கள் எல்லாவற்றையும் இந்த மசோதா செல்லா காசாக்கி விடுகிறது. நிலங்களின் மீது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உள்ள அதிகாரமும் இதில் முழுமையாக பறிக்கப்படுகிறது. மொத்தத்தில் எந்த தடையுமின்றி தேவைப்படும் தொழிற்சாலைகளை தங்கு தடையின்றி எல்லா தடைகளையும் அகற்றி அமைப்பதற்காகவே இந்த மசோதா கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த ஒருங்கிணைப்பு சட்டம் 2023 தமிழக விவசாயிகள் கடுமையாக எதிர்த்து வருகின்றனர். விமான நிலையங்கள் கட்டுவதற்கும் நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு துணை போகும் வகையிலும் நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023 என்கிற அடிப்படையில் கொண்டு வரப்படுகிறது என்றும், தமிழக அரசு கொண்டு வந்துள்ள இந்த சட்ட திருத்தம் தமிழ்நாட்டை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும் என்றும் எச்சரிக்கின்றனர் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பாளர்களிடம் ஒப்படைப்பதற்காக மறைமுகமாக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆறு, ஏரி, குளம் போன்ற நீர்நிலைகளை அழித்து வளர்ச்சி என்கிற பெயரில் விமான நிலையங்கள் அமைப்பதற்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களின் கட்டுமான திட்டங்களை மேம்படுத்துவதற்கும் இந்த சட்டம் வழிவகை செய்கிறது. இந்த திட்டத்தின் மூலம் ஒட்டுமொத்த நீர் ஆதாரம் பாதிக்கப்படுவதுடன் நிலத்தடி நீர்மட்டம் அழிந்து போகும் பேராபத்து உள்ளது என்றும் விவசாய சங்கங்கள் எச்சரிக்கின்றன. ஒட்டுமொத்தமாக தமிழக அரசின் நடவடிக்கைகள் கார்ப்பரேட்டுகளுக்கு அடிபணிந்து துணை போகும் சுயநல நடவடிக்கை என்றும் விமர்சனங்கள் எழுகின்றன. இந்த சட்டம் தமிழக அரசு விளை நிலங்களையும் நீர்நிலைகளையும் தன் விருப்பத்திற்கேற்ப விவசாயிகளிடமிருந்து கைப்பற்றுவதற்கு வழிவகை செய்கிறது.
பரந்தூர் விமான நிலையம் அமைப்பது போன்று அரசு தன் தேவைக்காகவும் மக்கள் விரோத திட்டங்களுக்கும் எளிமையாக நிலங்களை கைப்பற்றுவதற்காகவே சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். மற்ற எந்த மாநிலங்களை விடவும் தமிழகம் நகரமயமாக்கலை நோக்கி வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. தொழில்மயம் அசுர வேகத்தில் நடக்கும் மாநிலமாக தமிழகம் இருந்து வருகிறது. இந்நேரத்தில் தமிழகத்தின் நிலங்கள் மற்றும் நீர்நிலைகளை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை பார்க்க வகை செய்யும் இந்த சட்டங்கள் தமிழகத்திற்கு நன்மைகளை விட கேடுகளையே அதிகம் ஏற்படுத்தும் என்பதை தமிழக அரசு உணர வேண்டும். வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு நம் இயற்கை வளங்களையும் நிலங்களையும் தாரை வார்ப்பதுதான் நம் மாநிலத்தின் தொழில் கொள்கையா என பலரும் கேள்வி எழுப்புகின்றனர். நம் நிலங்களையும் நீர்நிலைகளையும் லட்சக்கணக்கான விவசாயிகள் நம்பியுள்ள நிலையில் அவற்றை இதுபோன்ற சட்டங்கள் மூலம் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வாரி கொடுக்கும் இந்த முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.